हाय फ्रेंड्स, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா செப்டம்பர் मंथோட இம்பார்ட்டன்ட் டேஸ். சோ டேஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்றேன். சோ என்னன்னா ஒரு ஐலண்ட், ஓகேவா? அந்த ஐலண்ட்ல ஒரு வில்லேஜ், அங்க ரொம்ப பாவப்பட்டவங்க, அவங்களுக்கு ஃபுட் கிடைக்காது, ஓகேவா? அந்த வில்லேஜ்ல நிறைய கோகனட் ட்ரீஸ் இருக்கும். சோ அவங்க வந்து கோகனட் அவங்க ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு கோகனட் தான் அவங்களுக்கு கிடைக்கும், ஓகே? அங்க வந்து மொத்தம் அஞ்சு அஞ்சு டீச்சர்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சேரிட்டி சென்டர் வந்து வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு ஏழு பேர் அந்த வில்லேஜில் திருடிட்டாங்க. ஆனா இந்த டீச்சர்ஸ் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா ஃபர்கியூ பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து படிப்பறிவு இல்லாமல் தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபர்கியூ பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணும், இவங்கள இந்த மக்களெல்லாம் எஜுகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அஞ்சு அஞ்சு டீச்சர்ஸ் தான் அந்த வில்லேஜில் இருக்கிறதுனால ஏழு பேருக்கு ஒரு டீச்சர், அப்படின்னா செவன் ப்ளஸ் ஒன் எயிட், ஓகேவா? எயிட் மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. அப்புறமா வந்து அந்த மக்களெல்லாம் எஜுகேட் ஆன உடனே அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா நம்ம திருடி சாப்பிடக்கூடாது, உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அப்புறமா அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு இன்ஜுரிஸ் அந்த மாதிரி நடக்கும். அதனால ஒரு டென் மெம்பர்ஸ் வந்து டீமாக ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த வேலை செய்கிறவங்களுக்குலாம் அடிபடும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாங்க. அண்ட் அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா இந்த பாவப்பட்ட மக்கள்லாம் சாப்பாடு கிடைக்காம அப்படி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டத்தால் சூசைட் பண்ணுறவங்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து சூசைடை ப்ரிவெண்ட் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி முடிஞ்சது. அடுத்து நம்ம டேஸை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் ஒன் நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக், 1 to 7 செப்டம்பர், ஓகே? இது நம்ம இந்த ஸ்டோரியில் எப்படி நம்ம கொண்டு வர்றதுன்னா, இப்போ ஒரு வில்லேஜ், ஒரு ஐலாண்டில் ஒரு வில்லேஜ், அது வந்து ரொம்ப புவராக இருந்தது. அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அதான் நியூட்ரிஷன்லாம் ப்ராப்பராக இல்லாமல். ஸோ செப்டம்பர் ஒன்று நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக், 1 to 7. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கோகனட் டே. அந்த வில்லேஜில் ஒரு ஆளுக்கு ரெண்டு கோகனட் தான் சாப்பிட கிடைக்கும் டெய்லி. அப்போ ஸோ ரெண்டு கோகனட் தான். அப்போ செப்டம்பர் 2 வேர்ல்டு கோகனட் டே. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 5 நேஷ்னல் டீச்சர்ஸ் டே அண்ட் நேஷ்னல் சேரிட்டி டே. அங்கே அந்த வில்லேஜில் ஃபைவ் டீச்சர்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு சேரிட்டி சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நேஷ்னல் டீச்சர்ஸ் டே அண்ட் இன்டர்நேஷ்னல் சேரிட்டி டே, ஓகே? நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 7 வேர்ல்டு ஃபர்கிவ்னஸ் டே. அங்கே 7 மெம்பர்ஸ் வந்து திருடிட்டு வந்துடுவாங்க, அவங்கள அந்த டீச்சர்ஸ் வந்து ஃபர்கியூ பண்ணி விட்டுருவாங்க. ஸோ செப்டம்பர் 7 மெம்பர்ஸ், செப்டம்பர் 7 வேர்ல்டு ஃபர்கிவ்னஸ் டே. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 8 இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே. அப்போ அந்த அந்த 7 மெம்பர்ஸும் லிட்ரஸி ப்ராப்பராக இல்லாததுனால தான் திருடிட்டு வந்தாங்க, தப்பு பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவங்கள சரி பண்ணுறதுக்காக அந்த 5 டீச்சர்ஸும் ஒரு 7 மெம்பர்ஸுக்கு 7 மெம்பர்ஸுக்கு ஒரு டீச்சர் வச்சு, அதாவது 7 + 1 = 8 டீம் கொண்டது ஒரு லிட்ரஸியை டெவலப் பண்ணாங்க. அதாவது ஒரு டீச்சர் 7 மெம்பர்ஸுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ செப்டம்பர் 8 இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 10 வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எய்ட் டே அண்டு வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே. இப்போது இந்த செப்டம்பர் 10, அதாவது 10 மெம்பர்ஸு வேர்ல்டு அதை உழைக்கிறதுக்கு போன மக்கள் வந்து ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்து ஏதாவது காயப்பட்டு இன்ஜுரிஸ் அடிபட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக அந்த 10 மெம்பர்ஸ் கொண்ட டீம் இருந்தது. ஸோ செப்டம்பர் 10 அவங்க வந்து வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னா அவங்க அந்த சூசைட் ப்ரிவென்ஷன் கஷ்டப்பட்டு ப்ராப்பராக ஃபுட்டு எதுவும் இல்லாமல் சூசைட் அட்டம் பண்ணுறவங்களெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதான் செப்டம்பர் 10 வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எய்ட் டே அண்ட் வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே, ஓகே? நெக்ஸ்ட்டு 15 நெக்ஸ்ட் டேஸ் வந்து அடுத்த இன்னொரு ஸ்டோரியில் நம்ம பார்த்துக்கலாம். இனிமேல் அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அந்த குட்டி வில்லேஜ் இப்போ நல்லா டெவலப் ஆகி ஒரு 15 ஊரா, சின்ன ஊர், இப்போ 15 ஊரா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே படித்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த 15 ஊருக்கும்
ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து கட்டுறதுக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் படிச்சு நிறைய பேர் இன்ஜினியர் ஆகி அந்த 15 ஊர்லேயும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது 15 இண்டஸ்ட்ரீஸ் கட்டிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தனியாக ஒரு டெமோக்ரஸி கிரியேட் ஆயிடுச்சு. டெமோக்ரஸின்னு அவங்க எல்லாருமே வந்து மக்களாட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மக்களாட்சி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தாங்க, தலைவரும் அந்த பொதுவான ஒரு தலைவரும். இந்த 15 ஊர்களுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒவ்வொரு தலைவர்கள் இருந்தாங்க. அந்த பொதுவான ஒரு தலைவருக்கு கீழே 15 தலைவர்கள் இருந்தாங்க. இந்த 15 தலைவர்களும் இந்த பொதுவான ஒரு தலைவரும் எல்லாருக்கும் ஹெட்டும் சேர்ந்து 16 பேர் சேர்ந்து அந்த பொல்யூஷன்னால இண்டஸ்ட்ரீஸ்னால ஒரு பொல்யூஷன் வரும், அந்த பொல்யூஷன்ல இருந்து ஏதாவது ஓசோன் லேயர்லாம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்குள்ள ப்ரிவென்ஷன்லாம் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வில்லேஜில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க மக்கள். அதாவது 15 ஊர்லேயும் 15 இண்டஸ்ட்ரி வந்துட்டுச்சு இல்லையா, இந்த 15 இண்டஸ்ட்ரீஸ்லேயும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ மக்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லையும் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க வீட்டில இருந்து இண்டஸ்ட்ரி போகிறது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் போகணும்னா ரயில்வேல தான் போகணும், ட்ரெயின்ல தான் போகணும். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் போலீஸ் போஸ்ட் போட்டு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன்லாம் இருந்தது. இப்போ அந்த ட்ரெயினில் இவங்க டிக்கெட்டை எந்த இடத்துக்கு போகணுனாலும் அவங்களுக்கு 20 ருபீஸ் தான் டிக்கெட்டு. ஸோ அவங்க ட்ரெயினில் தான் போகணும், ரயில்வேயில் வந்து போலீஸ் ஃபோர்ஸ்லாம் போட்டு ப்ரொடெக்ஷன் வச்சுருந்தாங்க. ட்ரெயின் டிக்கெட் வந்து 20 ருபீஸு. இப்போ அந்த வில்லேஜ் வந்து 15 சின்ன சின்ன வில்லேஜாக பார்ட்டாக பிரிஞ்சிடுச்சு. இப்படி நல்லா அவங்க டெவலப் ஆகி நல்லா வளர்ந்துட்டாங்க. ஏற்கனவே ஒரு தலைவர் தான் இருந்தாங்க, இப்போ அடிஷ்னலாக ஒரு துணைத் தலைவரையும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னு பார்த்தோன்னா அங்கே டெவலப்மெண்ட் ஜாஸ்தி, ஒரு தலைவரால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இன்னொரு துணைத் தலைவர் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் இருந்தாங்க. இப்போ இந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக மேனேஜ் பண்ணுறதுக்காக 2 தலைவர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போது அங்கே வளர்ச்சி அடையும் போது எப்போவுமே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, வளர்ச்சி வருதுனாலே அங்கே எப்போவும் கண்டிப்பாக சண்டைகள்லாம் வர ஆரம்பிக்கும். மக்களுக்குள்ளேயே சண்டை அமைதி இல்லாமல் போகுது. இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒருத்தர் செப்பரேட்டாக இருந்தாங்க. ஏற்கனவே 2 தலைவர்கள் கூடல ப்ளஸ் 1, அதாவது 2+1 இருந்து அவங்களோட பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கொண்டு வர்றதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கிராமத்தில் நிறைய பொல்யூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. எதனால ஃபேக்ட்ரியெல்லாம் ஓட ஆரம்பிச்சதுனால ஏர் பொல்யூஷன்லாம் வந்து அவங்களுக்கு, ஏற்கனவே அங்கே 2 நதி ஓடிட்டு இருந்தது, 2 ரிவர் போயிட்டு இருந்தது. இப்போ அது அடிஷ்னலாக நிறைய பொல்யூஷன் வரனால வாட்டர்லாம் பொல்யூட் ஆயிடக்கூடாது, ஏர் பொல்யூட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 2 டாக்டர் சேர்ந்த குழுவும், அந்த ஏற்கனவே 2 தலைவர்கள் இருக்காங்கல்ல, தலைவர்களோட 2 டாக்டர்ஸும் சேர்ந்து மக்களுக்கு கேன்சர் மாதிரி ஏதாவது நோய்கள் வந்துடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறதுக்காக இருந்தாங்க. அதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் பொல்யூஷன்லாம் நிறைய வர்றதுனால தண்ணி எல்லாம் ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகுது. இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் தண்ணி நிறைய தேவைப்பட்டது. ஸோ அவங்களே இன்னும் அடிஷ்னலாக, ஏற்கனவே 2 ரிவர் ஓடிட்டு இருந்தது, அதோட இன்னும் 5 ரிவர், 2+5 ரிவர்ஸ் அங்கே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து இந்த ஒரு 5 டேஸ் நம்ம பார்த்துடலாம், 6 டேஸ் நம்ம பார்த்துடலாம். அதாவது 15 செப்டம்பர் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி, இன்டர்நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டே. அதாவது 15, அதை 15 பார்ட்டாக பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வில்லேஜ் வந்து வளர்ச்சி அடைஞ்சு 15 சின்ன சின்ன பார்ட்டாக பிரிஞ்சிருச்சு. அங்கே வந்து 15 இண்டஸ்ட்ரீஸும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வச்சு 15 இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்ஜினியர்ஸால் கொண்டு வரப்பட்டது. இப்போ இன்ஜினியர்ஸ் இதில் வர்றாங்க. ஸோ செப்டம்பர் 15 15 ஊருக்கும் 15 இண்டஸ்ட்ரீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டே, அண்ட் அவங்களுக்கு டெமோக்ராட்டிக் பிளேஸாக மாறிடுச்சு, மக்களாட்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 15 ஊருக்கும் டெமோக்ராட்டிக், அப்போ 15 செப்டம்பர் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டே. நெக்ஸ்ட் 16 செப்டம்பர் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர். இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, 15 15+16 1, அதாவது 15 ஊருக்கும் 15 இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மேனேஜ் பண்ணுறது காமனாக ஒரு தலைவர் இருப்பார். 15+1 15ஓட சேர்ந்து 16 பேர் சேர்ந்த குழு தான் அந்த இன்டர்நேஷ்னல் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓசோன் லேயருக்கு, அதாவது 16 செப்டம்பர் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர். நெக்ஸ்ட் 20 செப்டம்பர் ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் ஃபவுண்டேஷன் டே. இதில் நம்ம என்ன சொன்னோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க, அங்கே போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷனுக்காக இருந்தது. ஸோ ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் ஃபவுண்டேஷன் டே. ஸோ அங்கே 20 செப்டம்பர் எப்படி ஞாபகத்தில் வைக்கிறது, ட்ரெயினில் போகணுன்னா எங்கே போனாலுமே 20 ருபீஸ் தான் டிக்கெட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் வேர்ல்டு பீஸ் டே 21 செப்டம்பர்
இப்போ அங்க ரெண்டு தலைவர் துணை தலைவர் வந்துட்டாரு, அவரோட சேர்ந்து அடிஷ்னலா ஒரு மெம்பர் 2+1 21. ஓகே, 2+1 வந்து 3 சொல்ல கூடாது, 2+2 ஓட அடிஷ்னலா ஒரு ஆள் இருந்தாரு. அப்ப 2 ஓட அடிஷ்னலா 1னா 21 வச்சுக்கோங்க. அவங்க வந்து பீஸுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது வேர்ல்டு கேன்சர் ஃப்ரீ டே, 22 செப்டம்பர் வேர்ல்டு கேன்சர் ஃப்ரீ டே. இப்போ அந்த ஏற்கனவே அந்த தலைவர்கள் தலைவர் துணைத் தலைவர் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ரெண்டு டாக்டர்ஸ் சேர்ந்துருக்காங்க. எதுக்காக சேர்ந்துருந்தாங்க, கேன்சர் இல்லாமல் அதை அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ 2+2 22 கேன்சர் ஃப்ரீ டே, வேர்ல்டு கேன்சர் ஃப்ரீ டே. அடுத்தது 25 செப்டம்பர் வேர்ல்டு ரிவர்ஸ் டே. ஏற்கனவே ரெண்டு ரிவர் ஓடிட்டு இருக்குதா, 2. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இவங்க ஒரு 5 ரிவர் கிரியேட் பண்ணாங்க. எதுக்கு, வாட்டர் ஷார்ட்டேஜாக இருந்ததுனால அவங்க அப்போ 2+5 25 வச்சுக்கோங்க. ஓகே, இது நம்ம ஒரு ட்ரிக்கி ஞாபகத்தில் வைக்கிறதுக்காக 2+5 வந்து 25, அப்போ செப்டம்பர் 25 வேர்ல்டு ரிவர்ஸ் டே. ஓகேவா, இன்னும் ஒரு பார்ட் இருக்கு, அதுக்கு ஒரு சின்ன சின்ன குட்டி ஸ்டோரி நம்ம இதோட கண்டினியூஷன் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த டேட்ஸ் மைண்டில் வைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். அங்கே வந்து ஏற்கனவே ரெண்டு தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்ந்து 6 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்கே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்ததுனால அங்கே டூரிசம்லாம் நல்லா கிராண்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸும் ரெண்டு தலைவர்களும் ப்ளஸ் அவங்களோட 7 மெம்பர்ஸ், டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 7 மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே பொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ மக்களெல்லாம் பாதுகாக்கணும், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராமல் பார்க்குறதுக்காக ஏற்கனவே அங்கே ரெண்டு தலைவர்கள் அதுக்காக பாடுபட்டு இருந்தாங்க. தலைவர்கள் எல்லாத்துலேயுமே சேர்ந்து தான் வருவாங்க. ஸோ அவங்களோட ஒரு 9 ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸும் சேர்ந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீம் இருந்தது. ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, பொல்யூஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது, டெவலப்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது, டூரிஸ்ட் பிளேஸாக மாறுது. அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரீஸில் உள்ள நாய்ஸு சவுண்டு இந்தனால ஒரு 3 பேருக்கு வந்து காது கேட்காமல் போயிடுச்சு. இந்த மாதிரி அதாவது வளர்ச்சி அடையும் போது நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்களும் நடக்கும். ஸோ இப்போ பார்த்துடலாம் டேட்டு, 26 செப்டம்பர் வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் டே. இப்போ 6 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, 2+6 2+6 26 செப்டம்பர் வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் டே, 2+6 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், 26 செப்டம்பர். அவங்க எதுக்காக இருந்தாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னாலே என்விரான்மெண்டல் ஹெல்த், அதில் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது 27 செப்டம்பர் வேர்ல்டு டூரிசம் டே. இப்போ டூரிசம் பிளேஸாக மாறிடுச்சு, டூரிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு டீம், அவங்கள மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு டூரிசம் மேனேஜ்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த டீமில் 7 பேர் இருந்தாங்க ப்ளஸ் 2 தலைவர்கள், அப்போ 2+7 27 வச்சுக்கலாம். ஓகேவா, இனி 29 செப்டம்பர் வேர்ல்டு ஹார்ட் டே. அதனால எப்படி இதில் கொண்டு வரலான்னு 9 டாக்டர்ஸும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த ஒரு ட்ரீம் ஹார்ட்டு ப்ராப்ளம் ரிலேட்டடாக உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் தனியாக இருந்தது. அப்போ அந்த 2 தலைவர்களும் 9 டாக்டர்ஸும், 2+9 29 செப்டம்பர். அதுக்கப்புறம் அங்கே 3 பேர். அப்படி வளர்ச்சி அடையும் போது 30 செப்டம்பர் வேர்ல்டு டெஃப் டே, 3 பேருக்கு காது கேட்காமல் போயிடுச்சு. 3+0 0னா காது கேட்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. 30 செப்டம்பர் வேர்ல்டு டெஃப் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் மந்த்து இன்னொரு மந்த்துக்குள்ள ட்ரிக்ஸும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.